ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு நியூ கேமர்ஸ் நவீனக்கான விளையாட எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கிறீங்கன்னா பூசா நம்மளுக்கு வந்து டைமண்ட் ராயல் மாதிரி இருக்கு ஃபரி ட்ரைப் பண்டில் அப்படின்னு ஸோ நம்ம அவைலபிள் இன் டைமண்ட் ராயல் ஸோ நம்ம போய் ஸ்பின் பண்ணி எடுத்துக்கலாமாமா ஸோ உங்கள் லக்கை பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஸோ இது கூட நமக்கு வந்துச்சுன்னா ஃப்ரீ டைமண்ட்ஸ் ஓகேவா ஃப்ரீ டைமண்ட்ஸ் ப்ளஸ் ஃப்ரீ டைமண்ட் ராயல் வாச்சர் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி நிறைய ஸோ உங்களுக்கு ரெண்டு இது இருக்குது ஒன்று ஃப்ரீ டைமண்ட்ஸ் ப்ளஸ் ஒன்று வந்து டைமண்ட் ராயல் கார்டு ஃப்ரீ இருக்கிறது ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் வந்து எப்படின்னு தெரியும் ஸோ இந்த பந்து நீங்கள் எவ்வளோ லக்கில் கிடைக்கிறதுன்னு பார்க்கலாம் சரி வாங்க ஸ்பின் பண்ண போகலாம் ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உள்ள போன வரைக்கும் எனக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 100 டிஸ்கவுண்ட் கூப்பன் மட்டும் தான் கிடைக்கல மிச்சதில் எல்லாமே எப்பயும் போல் கிடைக்கிறதான் தென் அந்த ஆதிவாசி ட்ரெஸ்ஸு மேஜிக் கியூப் அதெல்லாம் ஓகே ரைட் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பின் போட்டிருக்கோம் தென் ஃபஸ்ட்டு ஸ்பின் நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின்ல நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஃப்ராக்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அது இல்லாத கேரக்டர் ஓகே ரைட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் மோர் 10 ஸ்பின் போட்டதில் சாரி சிங்கிள் ஸ்பின் போட்டது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அதே கேரக்டரோட ஃப்ராக்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க ஓகேடா ஸோ நம்ம கொடுக்க மாட்டானே 22 கார்டு இருக்குது நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு ஒரு 10 ஸ்பின்னை போட்டலாம் நல்ல ஒரு அழுத்தி புடிய சரியான அழுத்து ஸோ நல்லா அழுத்துங்க ஸோ நல்லா ஒரு டச் பண்ணிக்கிட்டே இருந்து டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்பின்னை போட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவானுங்க ஸோ நீங்கள் பாருங்கள் எனக்கு 2 எல்லா கலர் இருந்துச்சு ஆகா கொடுத்துருவானு போல் அப்படின்னு நினச்சேன் ஸோ பாருங்கள் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு ஸோ அதுதான் மேஜிக் கிஃப்ட் ஃப்ராக்மெண்ட் கடைசியில் கொடுங்களா மேஜிக் கிஃப்ட் ஃப்ராக்மெண்ட் ஸோ மேஜிக் கிஃப்ட் ஃப்ராக்மெண்ட்டுக்கும் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் கொண்டு கொடுக்குறானுங்க மோஸ்ட் ரேர் அதாவது அந்த ரேர் பண்டில் வந்தால் மட்டும்தான் எல்லோ கலரில் கொடுப்பானுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் கிஃப்ட் ஃப்ராக்மெண்ட்டுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டைமண்ட் ராயலில் ஓகே சைடில் இருக்கிறதெல்லாம் க்ளைம் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் சைடில் இருக்கலாம் க்ளைம் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து 12 கார்டு இருக்குது ஸோ நான் வந்து போய் இன்னும் கார்டு பை பண்ணலாம் அதான் சொன்னால் பார்த்தீங்களா ஃப்ரீயாக கார்டு எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஸோ வால்டுக்குள்ளே வந்துருங்க வால்டுக்குள்ளே வந்துருக்குன்னா அதர்ஸ்குள்ளே போனால் எல்லாத்துக்குமே எஃப்எஃப் டோக்கன் இருக்குங்க கம்பல்சரி உங்கள்கிட்ட எஃப்எஃப் டோக்கன் இருக்கும் ஸோ அந்த எஃப்எஃப் டோக்கன் இல்லாத பிளேயர்ஸே யாருமே கிடையாது ஸோ அந்த எஃப்எஃப் டோக்கன் வந்து நிறைய இதில் கொடுப்பாங்க ஈவெண்ட்ஸ் கோல்டு ரைட்ஸ்லாம் டைமண்ட் ரைட்ஸ்னாலும் கொடுப்பாங்க ஸோ அதில் போய் இப்படி பை பண்ணணும் ஸோ 40 எஃப்எஃப் டோக்கனுக்கு ஒரு வவுச்சர் கொடுப்பாங்க ஸோ இப்போ என்கிட்ட 150 இருக்குது ஸோ நான் ஒரு 3 வவுச்சர் வாங்கிட்டு வந்துடுறேன் ஒரு 4 வவுச்சர் பத்தில் இன்னொன்று கார்டு வாங்குறதுக்கு ஓகே ரைட்டு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வந்து டைமண்ட் ராயல் வவுச்சர்ஸ் வந்து எடுக்கிறது இதே ஃப்ரீ டைமண்ட்ஸ் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம சேனலில் டெய்லியும் டைமண்ட் கிவ் அவே போயிட்டுருக்கு மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஈவினிங் 6:00 வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவ் ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ மறக்காம வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ அந்த லைவில் ஜாயின் பண்ணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா பெல் ஐக்கான ஆல் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரம் வரும் ஓகே கைஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பின் போட ஆரம்பிச்சாச்சு ஸோ இதில் வந்து ஃபேண்ட் கொடுக்குறாங்க இருக்க ஃபேண்டே தான் கொடுக்குறானு கைஸ் இன்னும் 4 கார்டு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பின்ல பண்ணலாம் ஸோ ஏன்னா 14 கார்டு இருக்குது 10 போட முடியாது இது எப்படியா 30 சொல்லி வந்து நானும் ஸ்பின் பண்ணுறதுக்கு ரொம்ப அழுத்து புடியே ஸோ எம்பி பாட்டில் அழுத்து பிடிப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்காகவே நல்லா அழுத்து பிடிச்சிருக்க கையை வச்சு தொடர்ந்து தொட்டுட்டே இருக்கிறேன் கொடுக்கவே மாட்டானுங்க ஓகே 54 லக்கி இருக்குது ஓகேடா ஸோ இன்னொரு 3 கார்டு சிங்கிள் ஸ்பின் போட்டுட்டு பார்ப்போம் இல்லைனா 10 போட்டு டேரெக்டாக கிளம்பி வேணுங்க கொடுத்தா கொடுக்குறாங்க இல்லாட்டி போகிறானுங்க அப்படின்னு சொல்லி வந்துன்னா நானும் ஒரு நார்மல் ஸ்பின் போட்டது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரி கார்டு கேஸ் சோதிக்கிறாங்க கைஸ் என்ன ஸோ எவ்வளோ கார்டு போன டைம் வெப்பன் ராயலுக்கும் 30 கார்டு கொடுங்கினீங்க ஒன்றுமே கொடுக்கல இதுக்காச்சும் கொடுங்கடா அப்படின்னு வந்து கத்தி நானும் ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ நார்மலாக அந்த கேரக்டர் ஃபார்மெண்ட்டை தான் கொடுக்குறானுங்க டே இன்னும் 11 கார்டு தான் இருக்குது ஒழுங்காக கொடுத்துருங்களா அப்படின்னு நானும் கத்திக்கிட்டே சுற்றுறேன் ஸோ இன்னும் நார்மல் ஸ்பின் போட்டு விட்டு அதாவது சாரி 1 ஸ்பின்னை போட்டு விட்டு நெக்ஸ்ட் 10 ஸ்பின்னை போட்டுற வேண்டியதான் ஸோ இதில் கொடுத்துருவீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாக்கு அவளை பாவி நான் அலாக் அப்டேட் பண்ணியே பல மாதங்கள் ஆச்சுடா இப்போ ஏன் தான் அலாக் ஃபார்மெண்ட் தரீங்க ஓகே கேஸ் இன்னும் 10 கார்டு இருக்குது ஸோ 10 கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பண்டில் கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிற மார்க்கம் இப்போ கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஸோ இப்போ கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே 10 ஸ்பின் போட்டாச்சு கேஸ் ஸோ வேற மாதிரி அவன் வந்துரு 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 இப்போ கொடுத்துருவீங்களா அப்படின்னு பார்க்கலாம் ஸோ டிங் 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 வேற மாதிரியே கங்க்ராச்சுலேஷன் பண்ணிங்க ஸோ அப்படின்னு தான் கொடுத்துருக்கானுங்க இந்த ஆதிவாசி ட்ரெஸ்ஸு ஸோ இந்த ஆதிவாசி ட்ரெஸ் எடுக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நமக்கு ஒரு இன்குபேட்டர் வந்துருந்துச்சு ஸோ உடம்புல வந்து ப்ளூ கலர் பிளாக் கலர் வர மாதிரி ஸோ அந்த இன்குபேட்டர் மாதிரி ஒரு இதாக இருக்குது அதாவது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது மேலே மட்டும் என்னமோ கட்டி விட்டுருக்காங்க அது என்ன அதே பண்டில் தான் ஸோ அதனால் அது பார்க்க வந்து லுக் ஆகுமே சொல்லி தான் இந்த டைமண்ட் ராயல் எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு லக் இருந்து பிடிச்சிருந்தா எடுங்க லக் இல்லாமல் டைமண்ட்ஸ் கொடுத்து எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸு ஸோ அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லை ஸோ எப்படி நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இது எப்படி கொடுத்துருந்தானுங்க ஸோ இருக்க மேஜிக் ஃப்ராக்மெண்ட்லாம் பண்ணியாச்சு 30 கார்டு சுற்றிருக்கீங்க 30 வவுச்சர் சுற்றியிருக்கேன் ஸோ 30 வவுச்சரில் கொடுத்துருக்கானுங்க நல்ல விஷயம் தான் ஓகே கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பண்டில்ஸ்குள்ளே போய் இது ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ வேறு லெவலாக இருக்க லுக்கும் ஓகே கேஸ் எனக்கு பொறுத்தளவுக்கு இந்த இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பாருங்கள் இப்போ லாஸ்ட் வச்சு அந்த ஃபேஸும் தென் அந்த பாடி தான் கேஸ் வேறு லெவல் மிச்சப்படி வந்து பார்த்தீங்கன்னா மிச்சதெல்லாம் அவ்வளோக்கா ஒர்த்துன்னு சொல்ல முடியாது ஃபேண்டெல்லாம் பழைய ஆதிவாசி ட்ரெஸ் மாதிரியே தான் இருக்குது
அந்தளவுக்கு எதுவுமே அப்கிரேட் பண்ணல அவங்க. ஸோ மண்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்ட் ராயல் கொடுத்த மண்டையை தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருந்தா இந்த ட்ரெஸ் வேற லெவல் ஒர்த்தாக இருக்கும். ஸோ பாடி மட்டும்தான் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, மிச்சபடி எதுவுமே அப்கிரேட் பண்ணல. ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காஸ்ட்யூம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸை விட ஒரு நல்ல ஒரு நாள் அதாவது வேறு ஃபேண்ட்டு ஒரு ஷூஸ் அந்த மாதிரிலாம் போட்டு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஃபேண்ட் இது போட்டேன், செட் ஆகலை. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷூ தான் கேஸ் நம்மளோட இதேவே மறைச்சிருச்சு. ஸோ நம்ம முதல்ல போய் ஷூவை மாற்றிடலாம். ஸோ ஷூவை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஷூ போடலாம், எந்தவே நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோ ஷூ தவிர எதுவுமே இப்போதைக்கு மேட்ச் ஆகாது இந்த மாதிரி ஃபேன்ஸுக்கெலாம். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே எல்லோ ஷூ, ஓகே ஸோ செருப்பு இருக்குது, செருப்பு இல்லைடா எல்லோ ஷூ தான், எல்லோ ஷூ இங்கே இருக்கு. ஸோ எல்லோ ஷூ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ எல்லோ ஷூவில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மண்டை வந்து நல்லா இல்லை, நல்ல மண்டையை விடா அப்படின்னு கத்துவீங்க. ஸோ இந்த மண்டை ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ வேண்டாம் இந்த மண்டை மண்டை இது மண்டா டேரெக்டாக சாமுராயை வச்சு பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு. சாமுராய் எங்கே சாமுராய் வேறா மாதிரி இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லுக் பண்ணலாம் பார்த்தேன். ஸோ நல்லா தாங்க இருக்குது, என்ன சாமுராய மண்டை மட்டும் அட்டாச் பண்ண மாதிரி இருக்குது, அவ்வளோ மிச்சப்படி ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஓகே கே, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் வந்து இந்த வீடியோ பிடிச்ச பக்கம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே வந்து பில்லை ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பில்லை ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 6 மணிக்கு லைவ் வருங்க ஓகேவா, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டார்ட் பை ஃப்ரம் நீங்கள் ஸ்டார்ட் பை சி கைஸ்.